இரக்கம் அப்படி என்ன அர்த்தம்னாலே தேவையுள்ள மனிதர்களிடம் நாம் காட்டுகிற அன்பு, தேவை உள்ளவர்களுக்கு நாம் செய்கிற உதவி, குறையுள்ள மனிதர்களுக்கு நம்மால் ஆனதை நாம் செய்கிற நற்கிரைகள், அதான் என்னது இரக்கம். ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதுக்கு பேர் என்னது இரக்க குணம். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அல்லது ஒருத்தங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் பொழுது அவங்க மேலே அன்பை காட்டி அவளை ஆற்றி தேற்றி அவர்களுக்கு உதவி செய்து எப்படியாகிலும் பொருளாதாரத்திலேயோ அல்லது மன ரீதியிலேயோ குறைவுபட்டு இருக்கிற, சமாதான குறைவுபட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்மால் ஆனதை செய்து அவளை தூக்கி நிறுத்துவதுதான் எனது இரக்க குணம். அப்போ இந்த இரக்க குணம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் காணப்பட வேண்டிய ஒரு தெய்வீக சுவாபம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசேஷமான இந்த மழை பிரசங்கத்தில் அதை விசேஷமாக குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவரிடத்தில் இந்த இரக்க குணங்கிறது இருப்பதை நம்ம பார்க்க முடியறதில்லை. அநேக நல்ல ஆவியில் நம்பி கர்த்தர் ஆராதிப்பார்கள், ஆனால் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தா சந்தோஷமாக சிரிக்கிற அந்த ஒரு நல்ல சுவாபம் கூட இருக்க பார்த்தீங்கன்னா இறுக்கமாகவே இருப்பாங்க. யாராயிலும் ஒருத்தர் கஷ்டப்பட்டால் உடனே அவர்கள் மேலே குற்றஞ்சாட்டிடுவோம், பாவம், இவங்க ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள், ஏதோ அநேக காரணம் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை செய்த தவறுகள் நிமித்தம் அவர்கள் வாழ்க்கை நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் தெய்வீக சுவாபம் என்பது அவர்கள் மேலே இரக்கத்தை காண்பிப்பது. லேலூயா. ஆக இரக்கம் என்பது ஆவிக்குரிய தெய்வீக சுவாபம். இந்த இரக்க குணத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார், ஏன் ஆண்டவர் இயேசு இரக்க குணத்தை முக்கியப்படுத்துகிறார். வாசிங்க மத்தேயு அதே 5:7 திரும்ப வாசிங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் இயேசு யாரை பார்த்து பிரசங்கிக்கிறார்? நீங்க முதல் 2 வாசிக்கும் பொழுது அவருடைய சீசர் அவரிடத்துல வந்தார்கள், அவரை பின்பற்றுகிற அநேக ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். இப்போ தன்னை பின்பற்றுகிறதான ஜனக்கூட்டத்தை பார்த்து தன்னுடைய சீசர்களை பார்த்து இயேசு பிரசங்கிக்கிறார், இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். ஏன் ஆண்டவர் இதை முக்கியப்படுத்தணும்? ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தின் நாட்களில் ஒரு 2 பெரிய சவால்கள் இயேசுவுக்கு இருந்தது. ஒன்று யூதருடைய பாரம்பரியம், இன்னொரு பக்கம் ரோமருடைய கலாச்சாரம். இவை ரெண்டு சவால்களுக்கு மத்தியில் தான் இயேசு ஊழியம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்த ஆரம்பம் யூதய தேசம். அந்த யூதய தேசத்தில் தன் ஊழிய நாட்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பக்கம் பெரிய தடையாக இருந்தது யூதருடைய பாரம்பரியம், இன்னொரு பக்கம் யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ரோமருடைய கலாச்சாரம். இவை ரெண்டுகளுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் உபதேசத்தை என்ன செய்கிறார், அஸ்திபாரப்படுத்துகிறார். அப்படி அஸ்திபாரப்படுத்தும் பொழுது தான் இந்த இரக்க குணத்தை முக்கியப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா இந்த யூதருடைய பாரம்பரியம் எப்படி இருந்தது? வாசிங்க யாத்திராம் 20:12. நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும். இது கர்த்தர் கொடுத்த பிரமாணம், இதை மாற்றுவதற்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை. அப்போ தாயும் தகப்பனும் என்ன செய்யணுமா, கணவன். இப்போ யூதர்கள் பாரம்பரியமாக என்ன செய்தார்கள் வாசிங்க, மார்க் 7:10-13 வாசிங்க. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அவனை இனி தன் தகப்பனுக்காகவது தாய்க்காகவது யாதொரு உதவி செய்ய ஒட்டாமல்
நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இது போலவே நீங்கள் மற்றும் अनेक காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் கர்த்தருடைய பிரமாணம் உன் தாய் தகப்பனையும் கனமனு அதாவது வயதான நாட்கள் வரும் பொழுது தாய் தகப்பனையும் பராமரிக்கிற பாதுகாக்கிற அவர்களை வேண்டி உதவி செய்யிறது பிள்ளைகளுடைய பொறுப்பு இது யார் வைத்த பிரமாணம் கர்த்தர் வைத்தது சமூகாயத்தில் தலைவர்களை உருவாக்கின பிரமாணம் அல்ல உன் தகப்பனை தாயும் கனமண்ணு உன் தகப்பனை தாயும் உயர்த்து அவர்கள் கொடுக்கணும் மரியாதை கொடு அவர்கள் கொடுக்கிறதான கணத்தை கொடு அவர்கள் பராமரிக்க வேண்டிய காரியத்தை பராமரி அவர்கள் காண்பிக்கிற அன்பை காண்பி இது கர்த்தருடைய பிரமாணம் ஆனால் யூத பாரம்பரியம் என்ன கற்றுக் கொடுக்கிறதா இந்த ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறாங்கன்னா உன் தாய் தகப்பன் வயதாகி வரும் பொழுது அவர்களை உன்னால் பராமரிக்க முடியலைன்னா நீ ஒன்று செய் அவனை பார்த்து சொல்லு இங்கே பாரு உன்னால் உன்னை இனிமேல் நினைச்ச முடியாது என்ன என்னால் பராமரிக்க முடியாது ஆகவே உனக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் டோட்டலாக கணக்கு பண்ணி கொர்பானின் காணிக்கையாக நான் என்ன செய்தறேன் செலுத்தி விடுகிறேன் அதாவது கொர்பான் காணிக்கை என்றால் நான் கர்த்தருக்கு கொடுத்து விடுகிறேன் அதாவது ஒரு யூதன் இருக்கிறான் அப்படின்னா வயதான அம்மா அப்பாவை பராமரிக்கணும் பொறுப்பு அவனுக்கு உரியது ஆனால் அவன் என்ன செய்வானா அம்மா அப்பா பார்த்து உன்னை என்னால் என்ன செய்ய முடியாது பராமரிக்க முடியாது என்று தூக்கி நடுத்தரில் விட்டுருவான் விட்டுட்டா என்ன சொல்லுவான் உனக்கு செலவிட வேண்டிய பணத்தை எல்லாம் நான் யாருக்கு கொடுத்துட்றேன் அம்மா அப்பாவை பார்க்க முடியாதான் பணத்தை யாருக்கு கொடுத்துட்றானா அதில் என்ன பியூட்டினா கொர்பான் காணிக்கையாக கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி விடுறவன் உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போ அவனுக்கு வசதி வருதோ அப்போ என்ன செய்துக்கலாம் அவன் அப்போ என்ன அர்த்தம் அங்கேயும் கொடுக்க வேணாம் அம்மா அப்பாவையும் பார்க்க வேணாம் நடுத்தரில் விட்டு இப்படி தான் இரக்கமற்ற சமுதாயமாக யூத சமுதாயம் மாறி இருந்தது பாரம்பரியத்தில் யூதர்கள் தன் தாய் தாப்புனி தெருவில் விட்டுட்டு இரக்கமற்றவர்களாய் நாங்கள் கொர்பான் காணிக்கை கொடுத்துட்றோம் என்று சொல்லி பாரம்பரியத்தில் இரக்கமற்றவர்களாக இருந்தார்கள் அதே போல் யோவான் எட்டாம் அதிகாரம் முதல் பதினோரு வசனம் வாசித்து பாருங்க கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு இயேசு முன் நிறுத்தினார்கள் நிறுத்திட்டு எல்லார் கையில் எதை வச்சிருக்கிறான் கல்லை வச்சிருக்கிறான் மோசேயின் பிரமாணத்தின்படி கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அவள் என்ன செய்யணும் கல் எறிஞ்சு கொள்ளணும் நீ என்ன சொல்லுகிறீர் இப்போ அத்தனை பேரும் கல் எறிஞ்சு அந்த பெண்ணை கொல்லுவதற்கு ரெடியாக நிற்கிறான் இயேசு என்ன சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் உடனே கல்லை கீழே போட்டு போயிட்டான் இவர் எப்படின்னா பார் அதாவது பிரமாணத்தை தங்களுடைய வசதி கேட்டது போல இரக்கமற்றதாய் மாற்றினார்கள் ஒன்று தாய் தப்படி கனமன்னு அப்படின்னு சொன்னால் இரக்கமற்ற அவர்கள் அது குர்பான் காணிக்கையாக மாற்றி நடுத்தல விடுவார்கள் இன்னொன்று விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பிரமாணம் எதுக்கு விபச்சார பாவத்தை தன் ஜனங்கள் விட்டு என்ன செய்யணும் விளக்கணும் இவனுக்கு விபச்சாரம் பிரச்சனை இல்லை அவளை கல்லறியணும் அதான் இவனுக்கு பிரச்சனை ஆகவே தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 23:23 சொல்கிறார் நீ எல்லாவற்றிலும் தசமாவத்தை கொடுக்கிற ஆனால் பிரமாணம் சொல்கிற இரக்கத்தையும் நீதியையும் விட்டு விட்டீர்கள் வாசிங்கிற மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் இந்த இஸ்ரவேல் என்ன செய்வார்களாம் தங்களுக்கு வசதியா இருக்கிறபடி பிரமாணத்தை மாற்றிக்கொள்வார்கள் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ எல்லா தசமும் என்ன செய்யற கொடுக்கற ஆனா எதை விட்டுட்ட இரக்கத்தையும் நீதியையும் விசுவாசத்தையும் அப்ப இந்த யூத பாரம்பரியம் எப்படி இருந்ததுன்னா பிரமாணத்தை ஃபாலோ பண்ணான் ஆனா இரக்கத்தை விட்டுவிட்டு இரக்கமற்றவர்களாக பிரமாணத்தை தங்களுக்கு என்ன செய்தார்கள் கையில பிடித்துக் கொண்டார்கள் அந்த யூத பாரம்பரியம் இரக்கமில்லாத ஒரு சமுதாயமாக இருந்ததுனால அந்த ஜனங்களுக்கு மத்தியில் தன்னை பின்பற்றி சீசரை பார்த்து சொல்கிறாரு வெறுமனை தசமாக காணி கொடுப்பதில் இல்லைப்பா வயிறு பசியில் பிச்சைக்கார கையை நீட்டுறான் அவன் கையை தள்ளிவிட்டு நீ வந்து காணிக்க போடுற பத்தியா அது பிரமாணத்தை கீழ்ப்படிவது அல்ல கர்த்தர் கொடுக்க நீ காணிக்க தசமாகத்திலே உண்மையாக இருக்கிற அந்த வசனம் சொல்லுகிற இரக்க குணத்தையும் நீ காண்பிக்கணும் யூதர்கள் எல்லாவற்றையும் தசமாக கொடுப்பான் ஆனால் மனிதன் மேலே இரக்கம் கிடையாது ஒரு மனிதன் பாவம் செய்து மன திரும்பினால் மன திரும்புகிறவன் மேலே இரக்கத்தை அல்ல அவர்களை தண்டிக்க வேண்டும்
தங்களுக்கு வசதி என்று சொன்னால் பிரமாணத்தை மாற்றி விட்டு யார் இரக்கம் காண்பிக்காதவளாய் தாய் தாப்பனை வெறுக்கிறவளாய் யூத பாரம்பரியம் மாறி இருந்தது. இந்த பாரம்பரியத்தின் மத்தியில தான் கர்த்தர் சொல்கிறார் ஒரு கூட்டம் வேறு பிரிக்கப்பட்டு தன்னை பின்பற்றி பார்த்து சொல்கிறார் வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது வெறுமனே ஒரு பாரம்பரிய சடங்காச்சாரமாக அல்ல அதன் அடித்தளமாகிய இரக்க குணத்தை நீ காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா.